நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியா நான்காவது நாளா வந்து டாப் அப்டேட்ஸ், அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முக்கியமான அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போற விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் தான். போன வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களோட ஒரு சில அப்டேட்டாகவும் இந்த வீடியோவில் வந்துட்டு விஷயங்கள் இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் டைரக்டாக கண்டென்ட்டுக்குள்ள வந்துட்டு நான் வரேன். ஆல்ரெடி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை காஷ்மீர் தான், அது மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து நட்பு நாடாக இருப்போம், நட்பு அப்படின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தேவை, பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடியே நிறையா வாட்டி அதை பற்றி பேசிட்டாரு. ஸோ இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டையுமே வந்துட்டு வலுப்படுத்தியிருக்காங்க, அதை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோம். எதனால பாகிஸ்தான் அமைதியை வந்துட்டு இந்தியா கிட்ட நாடுறாங்க அப்படின்றத பற்றி வந்துட்டு நம்ம பார்த்தோம். இப்போ திருப்பி பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் பஜ்வா வந்து கடந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு மறந்துடுங்க, இனிமேல் நடக்க போற அந்த அசந்த காலத்தை வந்துட்டு பாருங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் கண்டிப்பாக நட்பு நாடாக தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்துட்டு சென்ட்ரல் ஏஷியாவும் சரி சவுத் ஏஷியாவும் சரி பெரிய அளவுக்கு பலனடையும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த விஷயத்த வந்துட்டு வலியுறுத்தி இருக்கிறாரு. அதாவது இந்த ஏலம் பேசுவான் இல்லை, மொதல் வந்துட்டு ஒரு தொகை சொல்றது அது வந்து சரியாக வரல அப்படின்னோடனே அதோட ஒரு பெரிய தொகை சொல்கிறது அப்படின்ற மாதிரி நாளுக்கு நாள் அவங்களுடைய அந்த பிச்சை வந்து உயர்த்தி சொல்லி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் மட்டும் சொல்லலை, பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் குரேஷி அவர்களும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆமாங்க நீங்களும் வந்துட்டு நட்பு பாராட்டணும், நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து, நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ காலை வந்துட்டு பின்னாடி தான் எடுத்து வைக்கிறீங்க, வாங்க இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு. என்னடா எல்லாரும் ஒரே நேரத்திலே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்ருக்குறானுங்க, இவனுங்க என்ன தான் உண்மையிலே இன்டென்ஷன் உங்களுக்கு இவனுங்க மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமாக இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பஜ்வா வந்து இந்த ஸ்பீச்சில் லேட்டஸ்ட்டாக சொன்னதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் இப்போ அமெரிக்காவுக்கும் இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமைதியை வந்துட்டு நிலைநிறுத்துறதுல ஜோ பைடன் வந்து ஒரு நல்ல பிரசிடென்ட்டு, ஸோ அவர் கண்டிப்பாக வந்து அமைதி அப்படின்றத இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கொண்டு வருவார் நாங்கள் நம்புகிறோம். ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு புசுக்குன்னு சொல்லிட்டாரு. என்னடா எலி சும்மா ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். காரணம் இதுதான், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரூல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேச்சுவார்த்தை அப்படின்றது பைலேட்டரலாகவே இருக்கணும், அதாவது மூணாவது நாடு அப்படின்றது வந்து தலையீடு இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு இவங்க அழைக்கிறாங்க பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இந்தியா வந்து கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக அந்த ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணதும் ஒரு பெரிய பிரச்சனையை காஸ் பண்ணிருச்சு. ஸோ இந்தியா வந்துட்டு ஆர்டிகல் 370 திருப்பி வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பஜ்வா சொன்ன அந்த ஸ்பீச்லேயும் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அண்ணே பாருண்ணே அப்படிலாம் பார்த்து பண்ணுனே அப்படின்ற மாதிரி அன்பால் நம்மளை வந்துட்டு அப்படியே இவங்க வந்து மயக்கிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காமெடி என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில், சைனா வந்து இப்போது அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அலாஸ்காவில் ஒரு மீட்டிங்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங் வந்து நேற்று வியாழக்கிழமை வந்துட்டு நடந்துச்சுங்க. ஸோ அதில் வந்து பெரிய அளவுக்கு நிறையா விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்களா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து பார்த்தா, வடிவேல் அந்த காமெடியில் வந்து நடக்கும்ல, கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, கையை பிடிச்சி இழுத்தியாயா அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடுமே டென்ஷன் ஆகி பயங்கரமாக கத்தி இருக்கிறாங்க. ரொம்ப காரசாரமான விவாதம் அப்படின்றது போயிருக்கு, பேச்சுவார்த்தை அப்படின்றது மாதிரி அது டிபேட் மாதிரி வந்துட்டு போயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வந்துட்டு அந்த டிஸ்கஷன் அப்படின்றது இருக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அவங்க ஃபிக்ஸ் பண்ண டயத்தை விட ரொம்ப நேரம் வந்து அமெரிக்கன் டிப்ளமேட்ஸும் சைனீஸ் டிப்ளமேட்ஸும் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. இதில் சைனீஸ் வந்திருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ், சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் உட்பட எல்லாருமே சைனீஸில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன, எதனால் வந்துட்டு உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அப்படியே விடாமல் பேசிட்டே இருந்திருக்கிறாங்க. அது அப்படியே அமெரிக்கன் சைடு வந்துட்டு அப்படியே உட்காந்து என்னடா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து ரெண்டு சைடுமே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. குறிப்பாக சைனீஸ் மீடியா என்ன ஸ்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட அமெரிக்கா கிட்ட வந்துட்டு பேசுறதுக்கு போனோம், ஆனால் அவங்க வந்து சரியாகவே நடந்துக்கல, சரியாகவே கவனிக்கலை, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. உண்மையாங்க, இது வந்து மீடியாவில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியாக அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது சரியாக இல்லை, ஏதோ வேண்டாம் விருப்பம் வந்துட்டு அட்டன் பண்ண மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து அவங்களுடைய கோரிக்கையை பெரிய அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க சைனா கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் ஹாங்காங் விஷயத்தில் பண்ணது தவறு, நீங்கள் தாய்வான் விஷயத்தில் அக்ரெசிவ்னஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களோட விஷயத்தை வந்துட்டு வலியுறுத்துறாங்க, அவங்க அவங்களுடைய விஷயத்தை வந்துட்டு வலியுறுத்துறாங்க. ரெண்டு பேருமே எதிர்த்தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்டுக்கவே இல்லை. குறிப்பாக சைனா வந்துட்டு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரேட் ரூல்ஸ் எதுவுமே வந்துட்டு சரியில்லை, உங்கள் நாட்டிலேயே வந்துட்டு மைனாரிட்டிஸ்க்கு சரியான முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவங்களும் வந்துட்டு பழி போட்டிருக்கிறாங்க. மீன்வைல் சைனீஸ் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்துட்டு தாந்தோங்கித்தனமாக வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கான
விளைவை வந்துட்டு கூடிய சீக்கிரம் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஏதோ இவங்க தான் அமைதிக்கான தூதர் மாதிரி வந்துட்டு இப்போ சைனா வந்து இந்த விஷயத்த பண்ணதுனால பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ திருப்பி நான் அந்த பாகிஸ்தான் விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒன்று புரியலை. ஆஹா என்னடா இப்போ இந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இந்தியாவோட சைனா எதிர்க்கிறதுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இதற்கு முன்னாடி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனும் சைனா எதிர்க்கிறதுக்கு இந்தியா கிட்டே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு போனாங்க. இது இப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளோட முக்கியத்துவம் என்ன ஆகுறது? ஒரு காலத்தில் அமெரிக்கா வந்துட்டு நம்மளை எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு பார்த்தாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு பெரிய ஆலோசனையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்களாமா. குறிப்பாக நம்ம வந்து சைனாவோட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருக்கிறோம், ஆனால் அமெரிக்கா வந்து ஆன்டி சைனா பாலிசிஸ் அப்படின்றத ரொம்பவே தீவிரப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஐஎம்எஃப்ல வந்து ஐஎம்எஃப் லோன் கொடுக்கறதுல பெரிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு லோன் கொடுக்கறது அமெரிக்கா கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அமெரிக்காவை ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு கூல் பண்ணணும். அதனால நம்ம வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் மாதிரி ஒரு ஜனநாயக நாடு மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம இப்போ அமெரிக்கா முன்னாடி நிற்கணும். இப்போ ஜோ பைடன் வந்து நிறைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்க்கு தான் வந்துட்டு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம ஒரு ஆளாகவே வந்துட்டு இப்படியே இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் வேற அந்த கிரே லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால இப்போ நம்ம இந்தியாவோட நட்பு பாராட்டணும், இந்த விஷயத்துலேருந்து எல்லாமே வெளியே வரணும். நான் கொஞ்ச நாளைக்கு நல்லவனாக இருக்க போகிறேன்ப்பா, எல்லாரோட லிஸ்ட்லேயும் போயிட்டு நானும் பெரிய மனுஷன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இந்த வேலைகளை வந்துட்டு செய்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான முக்கியத்துவத்தை வளர்த்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க. தீவிரவாதம் அப்படின்றத விட்டு வெளியே வரணும் அப்படின்ற அந்த நோக்கம் பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளில் தெரியுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ இப்படி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்க அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஸ்டின் அவர்கள் வந்து நாளைக்கு நம்மளுடைய நாட்டுக்கு வந்துட்டு வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு. நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கோட வந்துட்டு நிறையா டிஸ்கஷனில் வந்து ஈடுபட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் முக்கியமான டெமோக்ராட்டிக் செனேட்டர், ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான செனேட்டர் வந்து அஸ்டின் அவர்களுக்கு டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக மறந்துடாதீங்க, நீங்கள் முக்கியமாக இந்தியா கிட்ட இந்த S-400 விவகாரம் பற்றி வந்துட்டு பேசுங்க. அப்புறம் வந்து இந்தியாவில் இந்த ஜனநாயகத்துக்கு நிறைய முக்கியத்துவம் இப்போ கொடுக்கறதில்ல, ஜனநாயகம் அப்படின்றது இப்போ வந்து தேய்ந்து கொண்டு இருக்கிறது, இந்தியா வந்து இப்போ வந்து முந்தி மாதிரி ஒரு டெமோக்ரஸி மாதிரி செயல்படுறதில்ல, முந்தி இருந்த மாதிரி செயல்படுறதில்ல, அதனால் நீங்கள் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. S-400 விஷயத்தில் வந்து நீங்கள் ரஷ்யா கிட்ட நல்ல டைஸ் வச்சுருக்கிறீங்க, நல்லா உறவு வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் எங்களோட எதிரி நாடு கிட்ட கிட்டத்தட்ட நீங்கள் S-400 அந்த டீல் வந்து அந்த பணம் அமௌண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $5.5 billion வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய டீலை வந்துட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி உறுதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. 50-50 சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு அதை ஒரு டவுட்லேயே வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. இது யார் சொன்னதுன்னா நான் சொன்னேன்ல, அமெரிக்கன் செனேட்டர். ஸோ அவர் தான் வந்துட்டு சொன்னார். ஸோ இந்த மாதிரி உலக அரசியல் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பாத்தில், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி இல்லை, விஷயங்கள்லாம் கொஞ்சம் கலெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சைனா எது மாறினாலும் சைனா மட்டும் அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்போ சைனா வந்து இந்தியா இப்போ நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்துட்டு யுரேனியம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சைனா அஸ் யூஷுவல் திபத்தோட சதன் பார்ட் அது. ஸோ எங்களுக்கு சொந்தமான பகுதியில் நீங்கள் எப்படி யுரேனியம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், தேடலாம், இது வந்துட்டு தவறு, இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு இடையில அந்த பவுண்டரி பிரச்சனை இருக்குது, பார்டர் பிரச்சனை இருக்குது, பார்டர் பேச்சுவார்த்தையும் பார்டர் டாக்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் காம்ப்ளிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் டைம்ஸில் சைனீஸ் மீடியா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. அவங்கள திருத்தவே முடியாது, சரியா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். மற்றபடி இதோட அப்டேட்ஸ் வந்துட்டு நாளைக்கு இல்லை நாளானைக்கு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த வீடியோ பார்க்குறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதான் வந்து பெட்ரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ வந்துட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இது ஜியோ பாலிடிக்ஸ் கிடையாது. நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கடந்த ஒரு வருடத்தில், அதாவது எக்ஸாக்டாக சொன்னோம் அப்படின்னா இந்த பேண்டமிக் டயத்துலேருந்து ஒரு வருஷத்தில் வந்து கோவிட்னால உயிரிழந்ததை விட, மக்கள் நான் இந்தியாவில் உயிரிழந்ததை விட ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால இந்த ஒரு வருஷத்தில் உயிரிழந்தவங்க தான் அதிகம். இத்தனைக்கும் லாக்டவுன் சமயத்தில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது ஒரு 2-3 மாதமாக பெரிய அளவுக்கு இல்லை, ஆனாலும் கோவிட் டெத்ஸை விட டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட்ஸ்னால வந்த அந்த டெத் அப்படின்றது அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர். இது வந்து கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வெளியே போகிறப்ப ஹெல்மெட் போட்டு போங்க, ரோடில் வந்துட்டு ரூல்ஸை மதிச்சு போங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு லைனுக்கு வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க, ரோடில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு வேண்டியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களை நேசிக்கக்கூடியவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த அக்கறையில் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். இந்த மெசேஜ் வந்துட்டு எனக்கு ரொம்ப டீப்பாக வந்துட்டு தெரிஞ்சுது. இது மெசேஜ் இல்லை, சாரி, ஃபேக்ட். இந்த ஃபேக்டை வந்துட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதோட ஆழம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.